இனிமே இங்க பிரபுங்கற பேச்சுக்கு இடமே இருக்காது. என்ன சொல்றீங்க? கா என்னாச்சு? ரஞ்சித் வாங்க. டோன்ட் வாங்க. இன்ன சத்யா எப்பமா வந்த? இப்போதான் வரேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா பிரபு தம்பி எங்க? நான் முன்னாடி வந்துட்டேன், அவன் பின்னாடி வந்துருவான். அப்ப சரி சத்யா. ஆமா அது யாரு அக்கா தானே? ஆமா. ஏன் அடையாளம் தெரியலையா? எனக்கு தெரியுது, ஆனா அவதான் என்ன அடையாளம் தெரியாத மாதிரி நிக்கிறா. ஆமா அது யாரு பக்கத்துல புதுசா இருக்காரு? சரி சரி பிரபு தம்பி வந்தா சொல்லிவிடு, அவரை நான் பார்க்கணும். சரிம்மா வரமா. என்ன யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க கூட ஆர்வம் காட்டாம வராத பிரபுவை பத்தி இவங்க இவ்வளவு அக்கறையா விசாரிச்சுட்டு போறாங்க? நான் தான் சொன்னேன்ல, இந்த குப்பத்துக்கு பிரபு தான் ஹீரோ. டென்ஷன் ஆகாதீங்க, நான் அதை மாத்தி காட்டுறேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. சரி சத்யா நாங்க அப்படியே கிளம்புறோம். ஆ சரிடா. பாரு சார். மா சத்யா திவ்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமா என்ன ரெண்டு பேரும் அதிசயமா ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? வணக்கம் ஆண்டி. ஆ வணக்கம் தம்பி. அம்மா இவர் யாரு? நாமா மரண்டியா? பார்த்தா தெரியல, அன்னி போட்டோல பாத்தியே. அக்காக்கு பாத்துற மாப்பிளமா? ஓ அவரா? சரியா அடையாளம் தெரியலமா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி. உட்காருங்க தம்பி. தேங்க்யூ ஆண்டி. சத்யா ஒரு நிமிஷம் உள்ளவா. சரிம்மா. திவ்யா நீ இங்கே இரு, நான் சத்யா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ வாமா. என்ன சத்யா நீ சொல்லாம கொல்லாம மாப்பிள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நானும் அமல் பேபியும் அக்காவுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே உனக்கே தெரியும்லம்மா. இங்க வரைக்கும் நாங்க எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். நீயும் ஒரு தடவை மாப்பிள்ளைய பாக்கணும் பேசணும்ல, அப்பதானே எல்லாம் முறைப்படி நடக்கும். அதுக்குதான் நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துக்கிறேன். இதுக்குதான் என்ன தனியா கூட்டு வந்தியா? வாமா வந்து ஆக வேண்டிய வேலையை பாரு. வா. ஏய் என்னம்மா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் அக்காவை நம்பி இந்த கல்யாண ஏற்பாடு பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு சத்யா. நீ பயப்படாதம்மா, அக்காவுக்கு மாப்பிள்ளையோ ரொம்ப பிடிச்சிக்குது, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் அக்காவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. உன் அக்காக்கு முதல்ல பண்ணியிருந்த கல்யாண ஏற்பாட்டால அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சதாமா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல ஓடி போய் நம்ம மானத்தை வாங்கிட்டாலே, அது மாதிரி இப்பவும் ஏதாவது நடந்துருச்சுனா? நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற? அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுமா. அக்கா எதிர்பார்க்கிற மாதிரி மாப்பிள்ள ரஞ்சித் ரொம்ப வசதியானவரு, அமுல் பேபி மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தான் பாக்குறாரு. அவர் வீட்டுக்கு நீ வந்து பாத்துருக்கணுமே, எந்த பக்கம் திரும்பினாலும் அக்காவோட போட்டோ தான். அக்காவே பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டானா பாத்துவோயா?
அதனால தான் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது கல்யாணமே வேணாம்னு சொன்ன அக்கா இப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கா. இங்க பாரு சத்யா, உன் அக்காவுக்கு நம்மள மாதிரி நிலையான புத்தி கிடையாது. அடிக்கடி அவ மாறிட்டு இருப்பா. எந்த நேரத்துல எப்படி மாறுவாளோ சொல்லவே முடியாது. மாப்பிள்ளையும் நீயும் தான் கல்யாண ஏற்பாட்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான் பயப்படுற மாதிரி உங்க அக்கா ஏதாவது பண்ணிட்டா அந்த அவமானம் நமக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ளைக்கும் சேர்த்துதான். உன் அக்காவுக்காக நாம அவமானப்படலாம், அது நமக்கு புதுசு இல்ல. ஆனா பிரபு மாப்பிள்ள எதுக்கு அவமானப்படணும்? மா, நடக்காத ஒண்ணு நந்துருமோன்னு நினைச்சு நீ ரொம்ப பயந்து நிறுகிற. எனக்கு உன்னாட என்ன சொல்றதுன்னு தெரியலமா. ஆனா ஒண்ணு, அக்கா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே செஞ்ச தப்புக்காக அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு நிறுகிறா. மறுபடியும் அப்படி ஒரு தப்ப நிச்சயமா அவ பண்ண மாட்டாமா? எல்லாத்துக்கும் மேல நான் அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு குத்துக்கிறேம்மா. அப்பாவோட இடத்துல இருந்து அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குதுமா. நீ மனசு போட்டு குழப்பிக்க வேணாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா நமக்கு துணையா இருப்பாருமா. நீ வாமா போலாம். ரெண்டு பேரும் தனியா என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? என்ன பத்தி பேசுனீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் அங்க தனியா உட்கார வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா வாடி வாக்கா. அட்டி, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. எங்க குடும்பம், எங்க வசதி இதெல்லாம் பிரபு மாப்பிள ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. ஆனா அது உங்களுக்கு ஒத்து வருமானு தெரியல. என்னடா இன்னும் பிரபு புராணம் பாடலையேன்னு நினைச்சேன். அண்டே, அத பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். சரி ஆண்டி, அதெல்லாம் விடுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஓகே தான். ஆனா பிரபு மாப்பிள கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அவர் சொல்லாம நான் எந்த முடிவும் பண்றதில்ல. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவர் என் பொண்ணு சத்யாவை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறாரு. எங்க வீட்டுக்கு வந்த முதல் மாப்பிள, இல்ல இல்ல மகன். அம்மா, அவனும் சேர்ந்துதாம்மா ரஞ்சித்தை ஓகே பண்ணா. என்ன இருந்தாலும் மாப்பிள்ள என்கிட்ட வந்து நேர்ல சொன்னா போதும். ஜானகி. மாப்பிள வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆமா, இது யாரு புதுசா இருக்கு? இவரு அக்காக்கு பாத்துக்கிற மாப்பிள. அட, திவ்யாக்கா? என்னதான் ஆளு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கார்ல வந்தாலும் சத்யா மாப்பிள மாதிரி இல்ல. கிழவி, நீ எல்லாம் மார்க் போடுற அளவுக்கு நான் ஆயிட்டேனா? திவ்யாக்கும் வேணாக்கும் கல்யாணம் மட்டும் முடியட்டும், இந்த ஏரியாக்குள்ள வந்து அப்புறம் உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன்.
நாங்க வரோம் தம்பி. போயிட்டு வரோம். நோடி பேபி. ஆ. அத்தை இந்தாங்க. உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வாங்குனது. ஆ கொடுக்க மறந்துட்டோம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. எதுக்கு மாப்ள இதெல்லாம்? மா வாங்கிக்கோங்க. ஆ. மிஸ்டர் பிரபு நீங்க ஓகே சொல்லாம ஆன்ட்டி பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா மாப்ள. திவ்யாக்கு ரஞ்சித்தை பிடிச்சிருக்கு. வாழப்போறது அவங்க ரெண்டு பேரும் தானே? அதெல்லாம் சரிதான் மாப்ள. எனக்கும் அந்த தம்பியை பிடிச்சிருக்கு. என் மனசு முழுசா சம்மதம் சொன்னாலும் நீங்க முதல்ல ஓகே சொல்லணும். எனக்கு ஓகே அத்த. அப்ப எனக்கு முழு சம்மதம். சரி நீங்க ரெண்டு பேர் பேசிட்டுங்க, நான் போய் காபி எடுத்துட்டு வரேன். வா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்க எவ்வளவு டென்ஷன்ல இருப்பீங்க, எதனால டென்ஷன்ல இருப்பீங்கன்னு எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியும். முறைக்காதீங்க, ரிலாக்ஸ். இப்போ பிரபுவோட நான் பெரிய ஆள்னு உங்க அம்மாவுக்கும் குப்பத்துக்கும் நிரூபிக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? பிரபு உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து வாங்கின நல்ல பேரை இந்த குப்பத்துக்கே வேஷ்டி புடவை கொடுத்து நான் ஓவர்டேக் பண்ண போறேன். என்ன இருக்கு? வேஸ்டி சேலை. வேஸ்டி சேலையா? என்ன கடை போட போறீங்களா? கடை போட கொண்டு வரல, குப்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க போறோம். என்னடா வேட்டி சேலை ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா? ஆமா தம்பி, நான் வந்துட்டேன், வெளியில தான் இருக்கேன். வணக்கம் தம்பி. வணக்கம். எல்லாம் ரெடியா? கரெக்டா இருக்கு தம்பி. ரஞ்சித், வேன்ல என்ன இருக்கு? சேலையும் வேஷ்டியும் இருக்கு. ஓ, சேலையும் வேஷ்டியுமா? எதுக்கு? முதல்ல உங்க வீட்டுக்கு உங்க குப்பத்துக்கும் வந்திருக்கேன், அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதனால தான் இந்த குப்பத்து ஜனங்க எல்லாருக்குமே சேலையும் வேஷ்டியும் இலவசமா தரலான்னு. பாத்தியாமா, நான் தான் சொன்னேன்ல ரஞ்சித்துக்கு எவ்வளவு பெரிய மனசு பாரு. அம்மா சத்யா, இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க திவ்யா கொடுத்து வச்சிருக்கோம். டேய் பசங்களா, என்னடா வேடி பாத்து நிக்கிறீங்க? போய் மேடைய போட்டு மைக் சிட்டு கட்டி இன்னும் ஜனத்தை கூட்டுங்க, கொண்டாடிடுவோம். நீ சொல்லல சத்யா, எப்படி அது மட்டும் பாரு. ஏய் வாங்கடா, கிளம்பு கிளம்பு, வாங்க வாங்க வாங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஹலோ ஹலோ ஹலோ. மக்களுக்கு உதவி பண்ற எண்ணத்துல தான் அரசியல் மீட்டிங் இது. ஒரு கட்சி கொடி இல்ல, பேனர் இல்ல, கட் அவுட் இல்ல, எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னத்துக்கு மீட்டிங்? இது கட்சி மீட்டிங் இல்ல, நம்ம குப்பத்துல உள்ள ஜனங்களுக்கான மீட்டிங். என்ன பேச்சு பேசுற? எந்த மீட்டிங்கா இருந்தாலும் இந்த தலை மைக்கேல் தானே என் முத ஆளா வந்து மைக்க பிடிச்சி பேசுவா? மைக்கேலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, நீ பாட்டுக்கு மைக்க பிடிச்சி பேசின்னு இருக்கிறேன். நீ வார்த்தல வர முடியாது. மைக்கேல் மேல வா. சத்யா, உனக்கோசம் வர்றேன் நானு.
வணக்கம் பிரபு சார். வணக்கம் இருக்காருல, அவரு பெரிய தொழிலதிபர் ப்ரொஃபசர் மாதிரி. ஓ அப்படியா? நம்ம சத்யாவோட அக்காவை அவரு தான் கல்யாணம் பண்ணிக்க போற. மத்த மேட்டர்லாம் நான் அவரே டீட்டெயில கேட்டுறேன். நீ இளம் தொழிலதிபர் சொல்லு. நம்ம பிரபு சார் மாதிரியா? கிரேட் கிரேட் கிரேட். என்னோட பேரை முதல்ல சொல்லணும். இன்னும் நீங்க என்னோட பேரை சொல்லவே இல்லையா சார்? சொன்னாதான சார் சொல்ல முடியும். என்னோட பேரு ரஞ்சித். ரஞ்சித்ங்கிற இளம் தொழிலதிபர் சொல்லு. அதோட திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறவர் சொல்லு. அவர் தான் உங்களுக்கு இலவச வேட்டி சேலை எல்லாம் கொடுக்க போறவர் சொல்லு. அப்படி இப்படின்னு என்ன பத்தியும் என்னோட தொழிலை பத்தியும் நல்லா புகழ்ந்து சொல்லு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். இப்ப எப்படி பிட்டெல்லாம் சேர்த்து போட்டு உங்க புகழ ஜனங்களாண்ட எப்படி கொண்டு போய் சேகரன் மட்டும் பாருங்க சார். ரைட் அண்ட் சி சார். எங்க இருக்கு மைக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். மாஜலி குப்பம் மகா ஜனங்களே, இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இது அரசியல் மேடையோ அரசியல் மீட்டிங்கோ இல்ல. இது என்ன மாதிரி மேடைன்னா, இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம குப்பத்து ஜனங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு நமக்கு எல்லாம் உதவியை வாரி வழங்க போற ஒரு மேடை. நம்ம குப்பத்துக்கு நம்ம ஜனங்களுக்கு தேடி வந்து உதவி செய்ய போறவங்க யாருன்னா, அரசியல்வாதியோ இல்ல சினிமா ஸ்டாரோ கிடையாது. நம்ம சத்யாவோட அக்காவை கல்யாணம் பண்ணிய போறவரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணி இருக்கிறாரு. அதாவது நம்ம மஜிலி குப்பம் மாப்பிள்ள பிரபு சார் மாதிரி. உங்களை பத்தி ஜனங்கிட்ட எப்படி ரீச் பண்ண வச்ச பாத்தீங்களா? இவர் சத்யாவோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நம்ம பிரபு சாருக்கு சகலையாக போறாரு. எப்படி பிரபு பேரை சொல்லாத? என்னோட பேரு ரஞ்சித். என் பேரை சொல்லு. ரஞ்சித் தான் இது எல்லாத்தையும் கொடுக்கறாருன்னு சொல்லு. சார் ரசீது இல்லையா? ரஞ்சித் ரஞ்சித் சைலண்டா இருக்கு. இப்ப நான் சொல்றேன் பாரு. கஷ்டப்படுற நம்ம ஜனங்களுக்கு பெரிய மனசோட உதவி பண்ற அந்த நல்ல மனுஷன் வேற யாரும் இல்ல. அவரு பேரு என்னன்னா, ஐயோ கன்ஃபியூஸ்ல மறந்துச்சேன். நம்ம ஜி தமிழ் டிவில ராத்திரி 9 மணிக்கு போடுற செம்பருத்தி சீரியல் இருக்குல்ல, அதுல ஆதிக்கடவுர் ஐலாண்டே சூர்யா நடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ரியல் ஹஸ்பண்டோட பேரு தான் இவரோட பேரு. என்ன சார் கட்டா சொல்றா? இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அந்த பேரா? என்ன பேர் பாது? அதான்பா இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லடா. நம்ம சார்பட்டா படம் எடுத்தார்ல, அவர் பேர் தான் சார். சார் எப்படி முடிசா? இப்ப என்ன சார் உங்க பேர் மறந்து மறந்து போகுது சார். இப்ப என்ன பேரா முக்கியம்? அந்த குடுக்கிற மனசு இருக்குல்ல சார், அந்த மனசு தான் முக்கியம். அந்த நல்ல மனசு தான் சார் கடவுள். கடவுளுக்கு என்ன பேர் இருந்தா என்ன சார்? நீங்க நம்ம பிரபு சார் மாதிரி இன்னொரு கடவுள் சார்?
பிரபு சார் மாதிரி உங்களாண்ட அந்த நல்ல மனசு இருக்குது சார். அந்த நல்ல மனசோட எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுங்க சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார். இந்த பாருங்க எல்லாம் வரிசையா வந்து ஒன் பை ஒன் நின்று வாங்கிங்க அச்சிக்காதீங்க. ஏய் நிறுத்து. என்னப்பா இன்னும் எல்லாரும் நின்றுக்கிறாங்க. நம்ம சத்யா எதுவும் இலவசமா வாங்கக்கூடாது சொல்லிருக்கல. இலவசமா எதையாவது கொடுத்துட்டு அரசியல்வாதிங்க ஓட்டம் வாங்கிட்டு போயிருவாங்கன்னு சத்யா தானே சொன்னிச்சு. அதுதானே நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதை மீற போறீங்களா என்ன சத்யா? நீ சொன்னதை நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சத்யா. இந்த இலவசம்லாம் வேணாம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போக சொல்லு. ஆமா ஆமா சத்யா சொன்னதெல்லாம் சரிதான். இலவசம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். எடுத்துட்டு போங்க எல்லாம். போங்க போங்க. மக்களுக்கு நல்ல பாலிசி கத்து கொடுத்துருக்கீங்க. வெரி குட் சத்யா. ரஞ்சித்து